அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சன்னா மசாலா கறி ரெசிபினா. இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன தேங்காயில் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 10-15 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 3 கிராம்பு, அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி, அப்புறம் ஒரு பிரியாணி எல்லாம், அப்புறம் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டை அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு 3-4 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேங்காய் சேர்க்கும் பொழுது நமக்கு மனம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 3 மீடியம் சைஸ் பல்லாரி வந்து பொடிசா நறுக்கி வச்சுருந்தேன். அதை இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா அது வதங்குற வரைக்கும் நம்ம 2-3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி ஓரளவு வதங்கிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைனா நம்ம சாதாரண மிளகாய்த்தூள் எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அதையும் நான் வந்து இதோடு சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலா சேர்த்து நம்ம வதக்கும் பொழுது நம்ம வந்து ஃப்ளேமை வந்து லோவில் வச்சு தான் நம்ம வந்து செய்யணும், இல்லைனா வந்து அந்த மசாலாலாம் கரைஞ்சி போயிடும். அப்புறமா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா அதையும் வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளியை வந்து இதோடு சேர்த்து அதையும் வந்து நம்ம நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தக்காளியோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வேக விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு வந்திருக்கும். இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த 2 சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இந்த சன்னா மசாலா கறியில் வந்து நம்ம இந்த மாதிரி தேங்காய் இதெல்லாம் சேர்க்கறதுனால நமக்கு நல்லா வந்து கிரேவி கிடைக்கும், டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த தேங்காய் அரைச்ச விதையில தான் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா உதரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துலன்னா நம்ம திரும்பவும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு வெள்ளை கொண்ட கடலையை வந்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து நான் கொதிக்க விடுறேன். இடையில 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்து நம்ம இடையில வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடி பிடிச்சிடக்கூடாது, அதனால் வந்து நம்ம முந்திரிலாம் சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம இடையில வந்து பார்த்து நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். நம்ம கிரேவி திக்காகி வரும் பொழுது நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், இல்லைனா நம்ம முந்திரி சேர்த்துருக்கனால அடி பிடிச்சிடும். இப்போ வந்து நமக்கு கிரேவி ரெடி ஆகிட்டு இதை வந்து நம்ம வந்து இப்போ சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியான சன்னா மசாலா கறி ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம நார்மலாக பண்ணுற சன்னா மசாலாக்கும் இதுக்கும் டேஸ்ட் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம பூரி, சப்பாத்தி அந்த மாதிரி நம்ம எந்த டிஃபன் ஐட்டத்தோடு நம்ம சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.